ஆந்திர மாநிலத்தில் இருந்து கள்ளச்சாராயம் கடத்தி வந்த சிலர் தமிழக எல்லை கிராமங்களில் விற்பனை செய்வதாக திருவள்ளூர் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவரின் உத்தரவின் பேரில் திருத்தணி துணை காவல் கண்காணிப்பாளர் விக்னேஷ் தலைமையில் 2 இன்ஸ்பெக்டர், 8 சப் இன்ஸ்பெக்டர், 60 போலீசார் கனகம் சத்திரம் காவல் எல்லைக்குட்பட்ட நல்லாட்டூர், சிவ்வாடா, நெமிலி, எண்ணன்கண்டிகை, மிட்டக்கண்டிகை, அருங்குளம், ஆந்திர மாநிலம் மங்களம் கிராமத்திற்கு செல்லும் வழி உட்பட இடங்களில் இன்று கள்ளச்சாராய தேடுதல் வேட்டை ஈடுபட்டனர். தமிழக எல்லையில் நடைபெற்ற இந்த கள்ளச்சாராய தேடுதல் வேட்டையில் திருவள்ளூர் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு சீபாஸ் கல்யாணன் நேரில் வந்து ஆய்வு செய்தார். இந்த சோதனையில் ஆந்திராவில் இருந்து கள்ளச்சாராயம் கடத்தி வந்த திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த கிரிதரன், அரக்கோணம் தாலுகா வேலூர்பேட்டையைச் சேர்ந்த அரி, சிவ்வாடா காலனியைச் சேர்ந்த வரதராஜ், மிட்டன்கண்டிகையைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் ஆகிய 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 25 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனா்.